சொல்லுங்கம்மா. என்ன டீச்சரு, முனிஷ் நல்லா படிக்கிறானா? சொல்ற அளவுக்குலாம் இல்லம்மா, ஏதோ படிக்கிறான். ஏறமா மாட்டு பையன் நினைச்சேன் டீச்சரு, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். எதுக்கு டீச்சரு நீ வர சொன்னீங்களா? அதான் வந்திருக்கேன். பீஸ்கட்லையம்மா, ரெண்டு முட்டையும் உங்கள் பையன்கிட்ட சொல்லி விட்டேன், உங்ககிட்ட சொல்லலையா? என்ன டீச்சரு, இப்போ தான் வந்து கட்டிட்டு போனேன். மூணாவது வகுப்பு படிக்கும்போது நீங்கள் பணம் கட்டிட்டீங்க, இப்போ நாலாவது போறேன் உங்கள் பையன், அது கட்டணும்ல? ஏ ஆத்தே, அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆகி போச்சா டீச்சரு? ஆமாம்மா, எல்லா பசங்களும் பீஸ் கட்டிட்டாங்க, உங்கள் பையன் தான் பீஸ் கட்டலை. என்ன டீச்சரு, ஃபோனில் தானே பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஃபீஸ் இந்த வருஷம் கம்மி பண்ண மாட்டிங்களா? நாலாம் வகுப்புக்கு நாங்கள் 40,000 வாங்குவோம்மா, 10,000 ரூபா நாங்கள் இப்போ ஆஃபர் பண்ணி 30,000 ரூபா நீங்கள் கட்டினா போதுமா? சரி டீச்சரு, நீங்கள் சொல்கிறது புரியுது. 30,000 இருந்தாலும் இப்போ வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் இருக்கோம்ல, எப்படி கட்ட முடியும் சொல்லுங்கள் பாப்போம். இங்கே பாருங்கம்மா, அதுக்கும் நாங்கள் ஆஃபர் வச்சுருக்கோம், நீங்கள் 3 தவணையாக கட்டுங்க. 10,000 10,000 10,000 ரூபா 30,000 ஆச்சுல. இந்த டீச்சரு, என்ன சோறு தண்ணி இல்லாமல் சார்ஜ் சொல்லிக்கிறியா? 3 மாதம் 30,000 நான் எங்கே வந்து கட்ட? அதுக்கு ஆஃபர் இருக்குது, வார வாரம் 2,000 ரூபா கட்டுங்க, அட்டை போட்டு கொடுத்துறேன். என்ன டீச்சரு, கண்டு வட்டிக்காக காசு வாங்கியிருக்கேன், அட்டை போட்டு தரேன்ற. கொரோனா ஆஃபர்மா? இல்லை டீச்சரே, என்னால் படிக்க வைக்க முடியாது இங்கே, நான் கவர்மெண்ட்டில் போய் சேர்த்துக்கிறேன், எனக்கு டிசியை கொடுங்க. என்னம்மா உங்களுக்கு இத்தனை ஆஃபர் கொடுத்தும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இல்லை டீச்சரே, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, நீங்கள் இம்மிட்ட ஆஃபர் கொடுத்துமே என்னால் கட்ட முடியாது டீச்சரு. என்ன பண்ணுறது, நான் அந்த சூழ்நிலையில் இருக்கேன். இத்தனை வருஷமாக இந்த ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு வேறு ஸ்கூலில் ஏமா சேர்க்குற? என்ன டீச்சர் பண்ணுறது, எனக்கு என் மைனை இங்கே படிக்க வைக்கணும்னு ஆசைடேன். இப்போ தான் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் எல்லாம் ஒன்றா வந்துருச்சு இல்லை படிப்பு பூரா. இப்போ அங்கேயும் நல்லா தானே சொல்லித்தராங்க, அங்கேயும் எல்லா வசதியும் வந்துச்சு டீச்சரு. எங்கே படித்தா என்ன, பிள்ளைய படித்தா போதும் சரியா? சரிம்மா, உங்கள் விருப்பம் தான், நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டோம்மா. எப்போ டீச்சர் வந்து டிசி வாங்கிக்கிற? நாளைக்கு வாங்கம்மா, நான் எடுத்து சொல்கிறேன். ரொம்ப நன்றி டீச்சரு, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் மிஸ், தேங்க்யூ மிஸ். சரி தம்பி, எந்த ஸ்கூலுக்கு போனால் நல்லா படிக்கணும், குட் பையாக இருக்கணும். ஓகே மிஸ்.